S500 தொகுதிகள் மீது அதிக நம்பிக்கை வைக்கிறது ரஷ்யா. S400 விட S500 சிறந்ததா? சிறாய்வாக பார்ப்போம். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி தொலைக்காட்சிக்கு வழங்கிய அறிக்கையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியதன்படி ரஷ்யாவின் வான்படையில் 70% தரைவான ஏவுகணைகள் S400 தொகுதிகள் கொண்டு மீள் ஆயுதம் ஏற்றப்பட்டுள்ளன. அடுத்த S500 தொகுதிகள் பரிசோதனைகள் வெற்றிகரமாக முடிவுற்ற பின்னர் படைகளுக்கு வழங்கப்படும் என கூறியுள்ளார். ரஷ்யாவின் S500 தொகுதிகள் நேட்டோ அமைப்பின் மிக சிறந்த ரகசிய தாக்குதல் தொகுதிகளாக கருதப்படும். F-35 லைட்னிங் 2 மற்றும் F-22 ராப்டர் என்பவற்றுக்கு எதிர்கொள்ளும் விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட S-400 தொகுதிகளின் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பு. இதனால் வரை எந்த நாடும் கொண்டிராத பாதுகாப்பு அம்சங்கள் ரஷ்யாவின் இந்த தொகுதிகள் வழங்குகின்றன என நிபுணர்கள் கருதுகின்றனர். இதன் பிரதான மேம்படுத்தப்பட்ட அம்சம் 77N6 என்ற ஏவுகணைகள் ஆகும். இவை Mach 5 அளவுக்கு மேல் வேகமாக தாக்கும். எந்த ஹைபர்சோனிக் ஏவுகணைகளையும் இடையில் தாக்கி தடுக்கக்கூடியன. இவை 600 கிலோமீட்டர் தொலைவில் கூட 7 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் 10 ஏவுகணைகளை ஒரே சமயத்தில் தாக்கி அழிக்கக்கூடியன. மேலும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களின் உச்சமாக கருதப்படக்கூடியதாக வான்வெளியில் இருந்தும் பூமியின் உயர் வளிமண்டலத்தில் இருந்தும் ஏவப்படும் ஏவுகணைகளை கூட தாக்கும் இயல்பு கொண்டது என்றும் S-500 என கருதப்படுகிறது. இவை ஏற்கனவே காணப்படும் வான்பரப்பு தொகுதிகளை மீள் நிரப்பாது, பதிலாக அவற்றுடன் இணைந்து செயல்படுத்தப்படும். பொதுவாக டோரர்களையும் ஏனைய பாதுகாப்பு தொகுதிகளையும் ஊடுருவி அழிக்கக்கூடியது என பெயர் போன 5ஆம் தலைமுறை F-35 ரகசிய தாக்குதல் விமானங்களையும் இவை தடுக்கக்கூடியன என நிரூபணமாகியுள்ளது. இதனால் அமெரிக்காவின் அநேகமான தாக்குதல் தொழில்நுட்பங்களை இவற்றினால் குறிவைத்து அழிக்க முடியும். இது தொடர்பாக விளாடிமிர் புட்டின் கூறியுள்ள கருத்திலேயே இது அதி உச்ச தாக்குதல் தூரம் வரையில் ஏவப்படக்கூடியது என கூறியுள்ளார். பொதுவாக ஹைபர்சோனிக் ஆயுதங்கள் ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் அதிகூடிய உந்துதல் சக்தியுடன் பயணிக்கக்கூடியன. அவற்றை தடுத்து நிறுத்துவது மிக கடினமாக காணப்படுகின்ற நிலையில் S-500 தொகுதிகளை இவற்றில் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தக்கூடியன என அறியப்பட்டுள்ளது. இவ்வாறான பாதுகாப்பு தொகுதியை முதல் முதலில் தயாரித்துள்ள நாடு ரஷ்யா ஆகும். ஏற்கனவே ரஷ்யாவின் S-400 தொகுதிகள் மிகவும் வினைத்திறன் கூடிய பாதுகாப்பு தொகுதிகளாக கருதப்படுவதோடு இவை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் S-500 தொகுதிகள் ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது என கருதப்படுகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.